தலையெழுத்தை மாற்றும் சித்ரகுப்தர் வழிபாடு. உலகம் தோன்றிய காலம் முதல் நாம் வாழும் இந்த பூமியில் எத்தனையோ அதிசயங்கள் நமக்கு தெரியாமல் மறைந்துள்ளன. அதில் ஒன்றுதான் குப்த விஞ்ஞானம் ஆகும். குப்த என்றால் ரகசியம் என்ற அர்த்தம். இவ்வுலகமானது சாலிட், லிக்விட், கேசியஸ் ஸ்டேட் வடிவில் உள்ளது. அதாவது திடம், திரவம், வாயு அம்சமாக இவ்வுலகம் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் நாம் அறிந்திட முடியாத ஒரு வடிவம் ஒன்றும் உள்ளது. அதுதான் மனோவடிவம். இந்த மனோவடிவம் உணர்வு மயமானது. இது உயிருள்ள உயிரற்ற அனைத்தில் இருந்தும் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும் ஒரு வகையான வைப்ரேஷன்ஸ் எனலாம். கண்ணுக்கு தெரியாத அந்த வைப்ரேஷன்ஸையும் அதன் பதிவுகளையும் அறிவதே குப்த விஞ்ஞானம் ஆகும். இந்த குப்த விஞ்ஞானத்தை அறிந்தவர்தான் சித்ரகுப்தர். யமலோகத்தில் சித்ரகுப்தர் வசித்தாலும் பூமியில் இருக்கும் சேதன அசேதன, அதாவது உயிருள்ள உயிரற்ற அனைத்தின் உணர்வு பதிவுகளையும் அசைவுகளையும் அவை வெளிப்படுத்தும் வைப்ரேஷன்ஸையும் அதன் மூலம் வரும் கர்மாவை அறிந்து அவற்றை உடனுக்குடன் கணக்கு எழுதுபவர்தான் சித்ரகுப்தர் ஆவார். ஒருவர் வாழ்வில் விதி மாற சித்ரகுப்தரை எப்படி வழிபட வேண்டும், எந்த நாளில் வழிபட வேண்டும், எந்த நேரத்தில் வழிபட வேண்டும், சித்ரகுப்தரின் வரலாறு என்ன போன்ற பல அரிய விஷயங்களை இன்று நாம் காண இருக்கின்றோம். சித்ரகுப்தர் வரலாறு. துவாபர யுகத்தில் உலகில் வாழும் அனைவரின் பாப புண்ணிய கணக்குகளையும் தனி ஒரு ஆளாக கவனித்து வந்தார் யமதர்மராஜா. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தது. கலியுகத்தில் அதர்மங்கள் அதிகரித்தன. பாவம் செய்வோர் எண்ணிக்கையும் வேகமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது. அதனால் யமதர்மராஜாவால் தனி ஒரு ஆளாக பாப புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் சிவபெருமானிடம் கலியில் பாவம் பெருகிவிட்டதால் தனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது என்று கேட்டார். உடனே ஈசனும் யமனின் கோரிக்கையை ஏற்று அதற்கு தக்க நேரத்தில் உபாயம் செய்வதாக கூறினார். யமன் சென்றதும் சிவபெருமான் இது சம்பந்தமாக பேச பார்வதி தேவியை சந்திக்க சென்றார். அப்பொழுது பார்வதி தேவியார் தங்க தாம்பளம் ஒன்றில் ஒரு உருவத்தை சித்திரமாக வரைந்து கொண்டிருந்தார். அந்த உருவம் தனது கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எழுத்தாணியையும் வைத்திருந்தது. இதை பார்த்த சிவபெருமான்
அந்த சித்திரத்திற்கு உடனே உயிர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, சிவபெருமான் அந்த குழந்தைக்கு எல்லோரின் உடல் மன உணர்வுகளையும் உள்ளத்தில் எண்ணும் எண்ணங்களையும், அதாவது தாட் வைப்ரேஷன்ஸையும், அதன் கர்ம ரகசியத்தை அறியும் மாபெரும் சக்தியையும் கொடுத்து யமதர்மராஜனுக்கு உதவியாக இருக்க பணித்தார். அன்று முதல் சித்திரகுப்தரும் அனைத்து ஜீவராசிகளின் பாப புண்ணிய கணக்குகளை எழுதும் அரும்பெரும் பணியை ஏற்று செய்ய தொடங்கினார். அப்போது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதாவது, கலியுகத்தில் பலர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அறியாமல் தெரியாமல் செய்த தவறுக்கும் கூட நரக தண்டனையை அவர் எழுதும் கணக்கால் யமன் கொடுத்து வந்தார். அதனால் நல்லவர்களுக்கும் கூட தண்டனை கொடுக்கிறோமே என்ற குற்ற உணர்வு சித்திரகுப்தருக்கு ஏற்பட்டது. இதனால் சித்திரகுப்தர் சிவபெருமானிடம் மக்கள் அறியாமல் செய்த பாபங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினார். உடனே ஈசனும், சித்ரா பௌர்ணமி அன்று உன்னை வழிபடுவோருக்கு நீயே அவர்களின் விதியை மாற்றி எழுதலாம் என்ற அதிகாரத்தை வரமாக தந்தார். அதே சமயம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து மட்டுமே விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த வரத்தை சிவபெருமான் சித்திரகுப்தருக்கு தந்தருளினார். கருட புராணமும் நரகமும். மனிதர்கள் பூமியில் செய்யும் பாவத்திற்கு கருட புராணப்படி நரகத்தில் கொடிய தண்டனைகள் வழங்கப்படுகின்றதாம். ஒரு ஆத்மா பூமியில் இறந்த பின் 13 நாட்கள் பூமியில் இருக்குமாம். அப்பொழுது அந்த ஆத்மா தான் வாழ்ந்த இடத்தில் உலவும் என்கிறார்கள். இதில் தனிஷ்டா பஞ்சமி எனப்படும் அடைப்பு நாட்களில் மரணம் ஏற்பட்டாலோ, தீராத ஆசைகளோடு விபத்தில் திடீரென அகால மரணம் அடைந்தாலோ, அல்லது தற்கொலையோ கொலையோ செய்யப்பட்டாலோ, அந்த ஆத்மாவானது தனது ஆசைகள் பரிபூரணம் அடையாததால் அது மேலோகம் செல்ல முடியாமல் வேதனையில் பல காலம் பூமியிலேயே திரியுமாம். ஆத்மாவின் தற்பொழுது நிலையை புண்ணிய சக்கரம் மூலம் எளிதில் கண்டறியலாம் என்று கூறப்படுகிறது. சாந்தி அடையாத இந்த ஆத்மாக்களே பேயாக தன்னை வஞ்சித்த நபர்களையும் குடும்பத்தையும் பழிவாங்கிட நேரம் பார்த்து காத்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கருட புராணப்படி ஒருவர் செய்யும் அனைத்து பாவங்களும் வாழும் காலத்தில் பூமியில் சனி பகவானாலும், வாழ்ந்து முடிந்த பின் நரகத்தில் யமனாலும் தண்டனைகள் முறையே வழங்கப்படுகின்றன. யமனுக்கும் சனிக்கும் எப்பொழுதும் மன்னிக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் சித்திரகுப்தருக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் சித்திரகுப்தரை சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபடும் வழக்கம் ஏற்பட்டதாம். கணக்கை மாற்றும் சித்திரகுப்தர் வழிபாடு. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் வயதான பெண்மணி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊரில் வாழும் அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்து வந்தார். மிகவும் புண்ணியவதியான அந்த வயதான தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மிகப்பெரிய பாவி. அதனால் அவனை நினைத்து வருந்திய அந்த தாய் தனது கடைசி காலம் நெருங்குவதை உணர்ந்து சித்திரகுப்தரை வணங்கி, தான் இறந்தாலும் தன் மகனை இந்த பாவத்தில் இருந்து காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று தினமும் பூஜை செய்து வந்தார். இந்நிலையில் ஒரு நாள் அந்த தாய் காலமானார். அப்பொழுது அந்த தாய் வேண்டுதலை ஏற்று சித்திரகுப்தர் அந்த பாவியை காக்க வயதான கோலத்தில் பூமிக்கு வந்தார்.
தனது பக்தைக்காக வயதான கோலத்தில் பூமிக்கு வந்த சித்ரகுப்தர் அந்த பாவியிடம் சென்று மிகவும் தாகமாக இருப்பதாக கூறி குடிக்க தண்ணீர் கேட்டார். ஆனால் பாவியோ முதியவர் கோலத்தில் இருந்த சித்ரகுப்தரை வசை பாடினான். ஆனாலும் சித்ரகுப்தர் விடவில்லை. எப்படியாவது ஒரு புண்ணியமாவது இவனை செய்ய வைக்க வேண்டும் என்று தீர்க்கமாக எண்ணி மீண்டும் அவனிடம் பேச்சு கொடுத்தார். தான் வெளியூரில் இருந்து வருவதாக கூறிய சித்ரகுப்தர், வறண்டு கிடக்கும் இந்த ஊரில் வயதான எனக்கே குடிக்க தண்ணீர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அதனால் தயவு செய்து ஊர் நடுவில் ஒரு குளம் வெட்டினால் உனக்கு புண்ணியமாக போகும் என்றார். முதலில் மறுத்த அந்த பாவி வயதானவர் மிகவும் கெஞ்சி கேட்டதால் ஒரு மாதம் கடினமாக உழைத்து ஒரு குளத்தை வெட்டினான். ஆனால் அவன் செய்த பாவத்தால் குளத்தை வெட்டி முடித்ததும் இறந்து போனான். இறந்தவன் யமதூதர்களால் யமலோகம் அழைத்து வரப்பட்டான். அங்கு சித்ரகுப்தரை அடையாளம் கண்டு பேச வந்தபோது சித்ரகுப்தர் அவனை பேச விடாமல் தடுத்து ஒரு விஷயத்தை அவனுக்கு வலியுறுத்தி கூறினார். இன்னும் சற்று நேரத்தில் யமன் இங்கு வருவார். அவர் வந்ததும் உன்னிடம் நீ முதலில் நரகம் செல்கிறாயா அல்லது சொர்க்கம் செல்கிறாயா என கேட்பார். நீ அதற்கு சொர்க்கம் செல்கிறேன் என்று மட்டும் சொல் என்றார். யமனும் வந்ததும் அனைவரிடமும் கேட்டது போல் இவனிடமும் கேட்டார். இவனும் சித்ரகுப்தர் சொன்னது போல முதலில் சொர்க்கம் செல்கிறேன் என்று கூறியதும் இவன் செய்த புண்ணிய காரியம் யாது என சித்ரகுப்தரிடம் யமன் கேட்டார். அதற்கு சித்ரகுப்தர், இவன் பெரிய பாவி தர்மராஜா. இவன் செய்த ஒரே புண்ணியம் இவன் கடைசி காலத்தில் ஒரு குளத்தை வெட்டியது மட்டுமே. அதன்படி 3 நாட்கள் இவன் சொர்க்கவாசியாக இருக்கலாம் என்றதும் அவனை யமதூதர்கள் சொர்க்கம் அழைத்து சென்றனர். அதே சமயம் பூலோகத்தில் மிகப்பெரிய மழை பெய்தது. அவன் வெட்டிய குளமும் நிறைந்தது. ஊரே அந்த குளத்தால் பயன் பெற்றது. எல்லா ஜீவராசியும் தண்ணீர் குடித்தது. ஒவ்வொரு ஜீவராசியும் பூலோகத்தில் அந்த குளத்தில் வந்து நீர் குடிக்க குடிக்க அந்த பாவியின் புண்ணிய கணக்கும் ஏறிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் அவன் பாவம் அனைத்தையும் விட அவன் வெட்டிய ஒரு குளத்தால் பெற்ற புண்ணிய பலனால் நிரந்தரமாக அவன் சொர்க்கத்திலேயே தங்கிவிட்டான். அப்போதுதான் அவனுக்கு அவன் தாய் அவனுக்காக சித்ரகுப்தருக்கு செய்த பூஜையின் பலனே தனக்கு சொர்க்கவாசியாகும் பாக்கியத்தை பெற்றுத்தந்தது என்ற உண்மை தெரிய வந்தது. சித்ரா பௌர்ணமியும் சித்ரகுப்தர் வழிபாடும். சித்ரா பௌர்ணமி நாளில் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் சித்ரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகள் விசேஷமாக நடைபெறும். இந்தியாவில் காஞ்சிபுரத்தை தவிர வேறு எங்கும் சித்ரகுப்த சுவாமிக்கு தனி கோவில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. புண்ணிய நகரமாக விளங்கும் கோவில் நகரமான காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள நெல்லுக்கார தெருவில் கண்ணகி அம்பாள் சமேத ஸ்ரீ சித்ரகுப்தர் சுவாமி எனும் பெயரில் தனி கோயில் கொண்டு பக்தர்களுக்கு சித்ரகுப்தர் அருள் பாலித்து வருகிறார். கேது தோஷம், களத்திர தோஷம், வித்யா தோஷம், புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் திருத்தலமாக இத்தலம் விளங்குகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று இத்தலம் சென்று வழிபட்டால் நிச்சயம் தோஷம் நீங்குவதாக நம்பப்படுகிறது. இது தவிர திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் ஆலயத்தில் யமதர்ம ராஜாவோடு சித்ரகுப்தர் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். ஒருவருக்கு மரண பயம் வந்துவிட்டால் எவராலும் அதில் இருந்து வெளிவர முடியாது. மரணத்தை விடவும் மிக கொடியது மரண பயம் ஆகும். அத்தகைய மரண பயத்தை அடியோடு போக்கும் ஸ்தலமே திருவாரூர் ஸ்ரீவாஞ்சியம் கோயில். கிழக்கு பார்த்த 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஒரு அற்புத ஆலயம் இதுவாகும்.
இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி அருகே உள்ள விநாயகரை வழிபடுகிறார்கள். பின்பு தனி சன்னதியில் உள்ள யமதர்மராஜா மற்றும் சித்ரகுப்தரை வழிபடுகிறார்கள். பின்னர் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட மரண பயமும் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். சித்ரா பௌர்ணமி நாளில் இத்தலத்திற்கு செல்வது மிகவும் விசேஷமாகும். சித்ரகுப்தர் வழிபாடு. உயிர்களின் மரண காலத்தில் சித்ரகுப்தர் கொடுக்கும் பாவ புண்ணிய கணக்கை வைத்தே யமதர்மராஜா ஜீவன்களுக்கு தண்டனை அளிக்கிறார். அது மட்டுமல்ல, மறுபிறவியில் அந்த ஆத்மா எங்கு எப்படி யார் வீட்டில் பிறக்க வேண்டும் என்பதை பிரம்மதேவர் முடிவு செய்வதும் சித்ரகுப்தர் கொடுக்கும் கணக்கை வைத்துதானாம். அதை வைத்தே பிரம்மதேவர் ஒருவரின் தலையில் விதியை தலையெழுத்தாக எழுதுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே சித்ரகுப்தரை முறையாக வழிபட்டால் அறியாமல் செய்த பாவக்கணக்கை அவர் மாற்றி எழுதி நம் தலையெழுத்தை மாற்றுவார் என்பது நம்பிக்கை. பூஜை செய்வது எப்படி? சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அருகில் நோட்புக் மற்றும் பேனாவை வைத்து ஒரு பேப்பரில் சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைக்க வேண்டுமாம். பின்பு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை ஒரு தலைவாழை இலையில் வைத்து படைக்க வேண்டும். படையலுடன் மாங்காய், பல வகையான காய்கறிகள், பருப்புகள், தயிர்கடையும் மத்து, உளி போன்றவற்றையும் வைக்க வேண்டுமாம். பின்னர் தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டுவிட்டு பொங்கலை எல்லோருக்கும் தானமாக கொடுக்க வேண்டுமாம். கேது தசை, கேது தோஷம், சந்திரன், சனி, கேது சேர்க்கை அல்லது தீராத நோய் மற்றும் வாழ்வில் பலவிதமான முடக்கங்களால் அவதிப்படுவோர் யமகண்ட நேரத்தில் சித்ரகுப்தரை வழிபடுவதால் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் என்கிறார்கள். இந்த வழிபாட்டின் போது சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டுமாம். இதோ அந்த மந்திரம். சித்ராகுதம் மகாபிராஜம் லேகனி பத்ரதாரிணம் சித்ரரத்னாம் பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை கூறி சித்ரகுப்தரை வழிபடும் போது சித்ரகுப்தரிடம் எல்லா பாவங்களையும் பொறுத்தருள்வாயாக சித்ரகுப்த தேவனே என்று வணங்கிட நிச்சயம் பாவம் தீரும், மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்பது நம்பிக்கை. சித்ராகுதம் மகாபிராஜம் லேகனி பத்ரதாரிணம் சித்ரரத்னாம் பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். நேயர்களை, விதியை நினைத்து வேதனைப்பட்டு நொந்து கொள்வதை விடுத்து விதியை வெல்ல முன்னோர்கள் சொன்ன வழிபாடுகளை முறையாக செய்து விதிவிலக்குகளை அறிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்வோமாக. தலையெழுத்தை மாற்றும் சித்ரகுப்தர் வழிபாடு.